அப்புறம் திரு திலீப், இதில் எதிர்க்கட்சி தலைவர் உங்களையும் குற்றம் சாட்டியிருக்கிறார். கூட்டணி கட்சிகளை, கூட்டணி கட்சிகள் எதையுமே இதை பற்றி பெருசாக விமர்சனம் பண்ணலை, கண்டுகொள்ளலை அப்படின்னு சொல்லியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவருங்கிற முறையில் அவர் இந்த பிரச்சனையில் தீவிரமாக பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இது மாதிரி கள்ளச்சாராயம் விற்று யாரும் அப்பாவிகள் இறந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிங்கிற வேறுபாடு இல்லாமல் இந்த தீங்கை கண்டிக்கிறதுல, ஏன்னா சாதாரண மக்கள், உழைப்பாளி மக்கள் இலை குறைச்சி கிடைக்கிறதுனால விஷமாக இருந்தாலும் குடிக்க தயாராகிவிட்ட ஒரு ஒரு குடும்பங்களை சார்ந்தவங்களாக தான் இருக்காங்க. இந்த பெண்களுடைய கதறல், அந்த குழந்தைகளுடைய இதெல்லாம் பார்க்குறபோது உண்மையிலேயே பதைக்குது. பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம அண்டை மாநிலம் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரிக்கும் இதுக்குமான தூரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறுக்க போயிட்டு வர்றதுக்கு கடத்தல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு மாநிலத்தோடு ஒட்டிய ஒரு விஷயமாக நம்ம பார்த்துட முடியாது. அதிமுக காலத்துலேயும் நடந்திருக்கு, இப்போ நடந்திருக்கு, எல்லா காலங்களும் நடந்தாலும் அது வந்து தவறு தான். கட்டாயம் அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் நாங்களும் வலியுறுத்தியிருக்கிறோம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இது ஏதோ இப்போ நடந்துடுச்சு அதனால் இதை இதை வைத்து எல்லாவற்றையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதே காவல்துறை ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேரை சுட்டு கொன்ற போது எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் தான் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள். நானும் டிவியை பார்த்தேன், அந்த மாதிரி பொறுப்பை துறந்தவர் அல்ல முதல்வர். இன்றைக்கி சட்டமன்றத்தில் உள்ளே வந்து மிக தெளிவாக 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன், ஆல் இண்டியா சர்வீஸ்லாம் சஸ்பெண்ட் தான் பண்ணலாம், இல்லைனா காத்திருப்பு பட்டியலில் தான் வைக்கலாம். ஆல் இண்டியா இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நினச்சாலும் டெர்மினேட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கான விதி இந்த ஆல் இண்டியா கையேடுகள் இருக்குல்ல ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா அதுதான் உச்சபட்சமாக ஒரு அரசு செய்ய முடியும், அதை செய்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர், அதே போல் காவல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி உள்ளிட்ட 10 பேர், அந்த மதுவிலக்குத்துறையை சார்ந்தவர்கள், சட்டம் ஒழுங்கு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்னு ஒரு 10 பேரை பட்டியலே வச்சிருக்காரு. அப்போ இது ஒரு நடவடிக்கை தான். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை விட்டு மட்டுமே இதை பண்ணக்கூடாதுன்னு அடுத்த கட்டத்துக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடியில் தான் உண்மையான விஷயங்கள் வந்திருக்கு. அதிமுக ஆட்சி காலத்திலே கூட அந்த ரெண்டு பேர் அப்பா பையன் அடித்து இது பண்ணாங்கல்ல காவல்துறை, அது கூட சிபிசிஐடியில் தான் வந்து எடுக்கப்பட்டது. இப்போ இதை நீங்கள் கேட்கலாம், இந்த இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இன்னும் துரிதமாக நடத்தணும், எல்லா கட்சிகளும் கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சிபிஐக்கு கூட பண்ணுங்கள். ஆனால் சிபிஐ எடுத்த கேஸெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் பார்க்கணும். சிபிஐ எடுத்த கேஸெல்லாம் உடனுக்கு உடன் பண்ணப்பட்டதா? கோவை நீங்கள் தான் சொன்னீங்க, கார் வெடிப்புனோம், குண்டு வெடிப்புன்னு பாஜகவினர், அது சிபிஐ கையில் தானே இருக்குது. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன முன்னேற்றம் யாராவது சொல்ல முடியுமா? காவல்துறை 4 நாளுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அண்ணாமலை. இன்றைக்கி என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு ஆயிடுச்சு, என்ன முன்னேற்றம் அதில்? ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா, இன்றைக்கி ஒரு பெரும் தீங்கு மது, போதை, கலாச்சாரம் இதெல்லாம். நீங்கள் இது என்ன அடிப்படை, நீங்கள் குஜராத்தில் மோரி பாலம்னு ஒரு பாலம் கான்ட்ராக்ட் விட்டுருந்தாங்க, அருந்து பல பேர் செத்து போனாங்க. அதற்கு தார்மீக பொறுப்பேற்று அந்த மாநில முதலமைச்சர் பொறுப்பேற்று உடனடியாக ராஜினாமா பண்ணலை. ரயில் விபத்து இப்போ நடந்துச்சு, நீங்கள் முதலமைச்சர் இது பிரதமரை விடுங்க, ரயில்வே அமைச்சர் ஏன் ராஜினாமா பண்ணியிருக்கலாம்ல? நண்பர் புரட்சி கவிதாசன் இப்போ பேசினார்ல, பண்ணியிருக்கலாமே. இப்போது கவச்சு எல்லா வாகனங்களையும் கவச்சு பாதுகாப்பு அம்சங்களோடு போகுது, நீங்கள் எந்த கவச்சு அங்கே இருந்துச்சு, அடிபட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அதே மாதிரி ஊபியில் 70 குழந்தைகள், அந்த மருத்துவமனையின் நிலைமையெல்லாம் பார்த்தோம். இதே யோகி ஆதித்யநாத் ஆட்சி காலத்தில் தான் யார் பொறுப்பேற்று அங்கே ராஜினாமா பண்ணாங்க? இப்படி நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ கஞ்சாவுக்கு வருவோம், சகோதரியும் அடிக்கடி சொல்கிறாங்க, இந்த கஞ்சா தமிழ்நாட்டுக்கு எப்படி வருகிறது? மிக தெளிவாக தெரியுது, எல்லாம் ரயிலில் தான் பிடிபடுது. ரயில் எங்கேருந்து வருது? ஒன்று குஜராத்தினுடைய துறைமுகத்திலிருந்து தான் இந்தியா முழுவதும் போகணுங்கிறத உளவுத்துறை சொல்லியிருக்கு. ஒன்றிய உளவுத்துறை என்ன பண்ணுது, அது குறித்து தடுக்க வேண்டிய அந்த ஆற்றல் மிகுந்த பிரதமர் கையில் இருக்கிற அந்த துறைகள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு? எதிர்க்கட்சிகள்லாம் ஈடு முடியாது இல்லை, ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் அவசரம் காட்டி ஒரு போர்க்கால நடவடிக்கை மாதிரி இந்த போதைப் பொருட்களை இந்தியா முழுவதும் தடுத்து நிறுத்துவதற்கு ஏன் அதை முயற்சி எடுக்கக்கூடாது? மாநிலத்துக்குள்ளே வருதில்லை, வெளி மாநிலத்திலேருந்து அந்த மாநிலத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில காவல்துறை எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். பாகிஸ்தான்லேருந்து வருது, அதை நாங்கள் இன்ஃபில்டர் ஆகுது, இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, அதை நாங்கள் தடுத்துருக்குறோம்னு சொன்னீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையே வர்றதை நீங்கள் தடுக்க தவறி இருக்கிறீங்களா? அதுவும் போதை விஷயங்கள்ல. அப்போ அந்த முந்த்ரா துறைமுகத்திலிருந்து தானே கண்டெய்னராக எல்லா இடங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஏன் அங்கேயெல்லாம் போக மாட்டேங்குதுன்னு கேட்குறேன். ஒன்றிய அரசின்
புலனாய்வு நிறுவனங்கள், ஒன்றிய அரசின் உளவு நிறுவனங்கள் ஏன் அதில் போய் குறிவைத்து அதை எடுக்க தவறுகிறது? நீங்கள் ஒரு ஏர்போர்ட் இருக்குது, ஏர்போர்ட்டில் ஏதோ ஒன்று கடத்தி வந்துச்சுன்னா உடனடியாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி அங்கே இருக்கிற துறை எடுக்கிறாங்கல்ல, அதை நம்ம ஏதாவது கேள்வி கேட்குறோமா? ஏன் அது மாதிரி ஒன்றிய அரசின் கீழே தானே ஆர்பிஎஃப் இருக்குது, ரயில்வே போலீஸ் இருக்குது, அவங்களும் இதை பண்ணணும்ல? ஒரு விஷயங்க, கால கள்ளம் பெருசா காப்பான் பெருசானா எல்லா காலங்கள்லையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்னும் புதிய டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை தமிழ்நாட்டில் எப்படி தெரியுமா வந்துச்சு, சைக்கிள் டியூப்பில் கட்டி கொண்டு போனோம், அதையும் கண்டு அதையும் சோதனையிட்டு கண்டறிந்து தான் பிடிச்சிருக்காங்க. அப்போ இங்கே நடந்திருக்கிற விஷயத்துக்கு வருவோம். இப்போ ரெண்டு விஷயம், ஒன்று இந்த மெத்தனால் ஒரு டெட்லி பாய்சன், அது அந்த மெத்தனால் வந்து நிச்சயமாக நீங்கள் நம்ம சோதனை கூடங்களுக்கு இப்போ 12வது 10வது 11வது படிக்கிற மாணவர்களுக்கு கூட அவங்க கரெக்டாக எவ்வளவுன்னு எழுதி வாங்கி வாங்கணும், அதுக்கெல்லாம் தனி ஏற்பாடு இருக்குது, சும்மாவெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஹெட்மாஸ்டர் போடணும், அந்த கல்வி அதிகாரி போடணும், போட்டு தான் வாங்க முடியும். ஆனால் இவ்வளவு எத்தனால் வந்திருக்குன்னா அப்போ அந்த எத்தனால் தொழிற்சாலைகள் குறித்து ஒரு கவலையோடு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஆலைகள் அதை முதல்வரும் சொல்லியிருக்காரு, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படுவார்கள். இன்னொன்று, கடந்த முறை நடந்ததில் குண்டாஸ் போட்டிருக்காங்க. இந்த குண்டாஸ் வந்து மனித உரிமைக்கு எதிரும், ஆனால் ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ்ன்னு சொல்கிற போது நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, 70 வழக்கு 60 வழக்கு இருக்குன்னா வேறு என்ன வழி இருக்கிறது? ஒருத்தருடைய மனித உரிமையை பார்த்தோம்னா அதனால் கண்காணிக்க தவறிட்டாங்க, தடுக்க தவறிட்டாங்க, அந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சரும் பொறுப்பை அதை சரியா பார்க்காம, காவல்துறையினுடைய மெத்தன போக்குனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் காவல்துறையை மறுசீரமைப்பு பண்ணணுங்க. இது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை, இந்தியாவிலேயே காவல்துறை வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப கொஞ்சம் குறைவாக இருக்கிற இடம் தான் நம்ம. பல்வேறு வழக்குகள்ல நிறைய பிடிச்சிருக்காங்க, அதுவும் நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா இந்த லேக்குனா இருக்கு, அந்த ஒரு சிஸ்டத்துல இந்த லேக்குனா இருக்கு. காவல்துறையிலேயே பல விஷயங்கள் தவறாக போகிறது, அதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து தான் பண்ணணும். ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த ஒரு விஷயத்தினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரும் சோக அலை வந்திருக்குங்கிறது உண்மை. எனவே முதல்வர் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலங்களில் எல்லா இடங்களிலும் மிகச்சிறந்த ஆய்வுகளை காவல்துறை மூலம் பயன்படுத்தி, ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க, அவங்க சில பதவிகளை கொடுக்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அரசு நிர்வாகம், அரசு நிர்வாகம், அந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம் மெத்தனமாக இருக்குமேயானால் அதன் மீது அதனுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு, அந்த காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்புறம் அந்த தகுதியோட இவர் வந்து பேசுறீங்க, சுருக்கமா நேரம் இல்லை, சுருக்கமா நிறைய பகுதிக்கு சொல்லி வர்றாரு. அதில் கீழ்வெண்மணி அதில் நேரடியாக இருந்த களத்தில் நின்றவர்கள், எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள், அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் இப்போ உயிரோடு இருக்கிற தோழர் நல்லக்கண்ண அவர்கள் தான் அண்ணாவை சந்தித்திருக்கிறார். அன்றைய மூத்த தலைவர்களோடு சேர்ந்து அழுதுருக்கிறார், கண்ணீர் விட்டு என்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறேன்னு கண்ணீர் விட்டு எழுதியிருக்கிறார். அதை யாரும் அந்த ஆட்சி வந்து ஆட்சியின் ஆதரவோடு நடந்ததுன்னு நாங்களும் குற்றஞ்சாட்டலை, அது நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்தது. எனவே இது வந்து எல்லாம் ரொம்ப நடக்கிறத மாதிரியும், இப்போ கூட பாருங்க, குறிப்பாக ஊபி 62 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த புல்டோசர் கல்ச்சர் இன்னைக்கு தோல்வி அடைந்திருக்கிறார்கள். தலித்துகள், இளம் தலித்து பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. உணாங்கிற மாவட்டத்தில் 240 பேர் பட்டியல் இருக்கு. என்ன செய்தீங்க, உழைக்கும் மக்களை காப்பாற்றுகிற நீங்கள்? எனவே விஷயம்னா ஒரு பெரிய துன்பவியல் நிகழ்வு நடந்திருக்கிறது. கட்டாயம் இந்த அரசு இதை கவனத்தில் எடுத்து தமிழ்நாட்டில் இந்த கலாச்சார ஒழிப்பை இன்னைக்கு உடனடியாக நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம். கட்சி மாச்சரியங்கள் கடந்து அதை ஒடுக்குவதற்கு நம்ம நிற்கணும். ரெண்டாவது விஷயம் உடனே ஒன்று முடிச்சாரன், இப்போ பொதுவாகவே நம்ம எல்லாருமே பேசுகிறோம், அதிமுக வந்து இதில் உண்மையிலே ஒரு எதிர்கட்சிங்கிற முறையில் அவர் அவருடைய செயலை பண்ணியிருக்காரு. ஆனால் இப்படி பேசுகிறப்போ நீங்கள் அண்ணா அதிமுக ஆளுங்கட்சி இருந்தபோது ஸ்டெர்லைட்டுக்கு நேரடியாக போய் பார்த்தீங்களா? அங்கே இருக்கிற மக்களோடு சந்தித்து அவங்களுக்கான நிவாரண உதவிகள் கொடுப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? அப்போ இது ரெண்டையும் நீங்கள் பார்க்கணும். உண்மையிலேயே ஆளுங்கட்சியாக இருக்கிற போது இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது, முதல்வர் போகணும்னா போகணும், போக வைக்கணும்.
இப்போ அதை ஸ்டடி பண்ணியிருக்காரு, கட்டாயம் நாளைக்கு கூட அந்த அறிவிப்பு வரலாம். இது கேட்குறது உங்களுக்கு நியாயம் இருக்குது, யூ ஹாவ் தி லெஜிட்டிமேட் ரைட், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கடந்த காலங்களில் இதே அணுகுமுறை நீங்கள் செஞ்சீங்களா? கொடநாட்டில் நடந்த கொலை உங்கள் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுடைய வீட்டில் நடந்துச்சு, இன்னும் உங்கள் ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சீங்க? சட்டம் உங்களை பத்தி பேசுறீங்க, கவனமா பேசுங்க, சாட்சியமா அளிக்க வேண்டியது. நீங்க குறிப்பிட்டது அது சட்டம் ஒழுங்கு பொறுப்பு. 52 மரணங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துட்டாங்க. சரி, எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான். அது போல தான் கொடநாடு. கொடநாடு அதிமுக ஆட்சி காலம், நீங்கள் நிரந்தர பொதுச் செயலாளர், இதய தெய்வம், அவர்கள் வாழுகின்ற கோயில் எல்லாம் சொன்னீங்க. அந்த நாள் கொலையும் கொள்ளை நடந்துச்சு. ஒரு விஷயம், ஆனா அவருடைய ஆவி கொலை கொள்ளை அவர் வாழ்ந்த இடத்தையே உங்களால பாதுகாக்க முடியல. ரெண்டையும் ரெண்டு வேற தான். சட்டம் ஒழுங்கு என்று பார்க்கின்ற போது முதலமைச்சர் நேரம் இல்ல நண்பர் சொன்னாரு, அவர் படித்த அதே சட்டக் கல்லூரியில் தான் நானும் படித்தேன் திருச்சியில். நண்பர் தான் எனக்கு என்னன்னா, கொலை குற்றவாளினாக்கா நீங்க கிரிமினல் லா படி எடுக்கலாம், இது கவர்னன்ஸ், அவர் ஆளுமை கீழே இருக்கிற ஒரு தவறு நடந்திருக்கு, அதுக்கு நீங்க நேரடியாக எடுக்க முடியாது. அதனாலதான் அகில இந்திய கையேடுகளை சொன்னேன், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதன்படி தான் பண்ண முடியும். கேள்வி, ஒரு அரசு எடுத்தவொடனே நீங்க உங்க மத்திய அரசு டெர்மினேட் பண்ணிருக்கீங்களா? சரி.